அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான, ஆரோக்கியமான, நம்மளோட உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான நன்னாரி சர்பத் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக 4 பாதாம் பிசினை இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக ஊற விட்டுடலாம். குறைஞ்சது 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். பாருங்கள், 4 பாதாம் பிசின் நைட் ஃபுல்லாக ஊறி இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இந்த பாதாம் பிசின் நம்ம உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இது இப்படியே இருக்கட்டும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதையை இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அரை மணி நேரம் ஆச்சு, சப்ஜா விதையும் நல்லா ஊறிடுச்சு. பாதாம் பிசின் மாதிரியே சப்ஜா விதையும் நம்ம உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இதுவும் இப்படியே இருக்கட்டும். இது கூடவே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப் சேர்த்துடலாம். இதுலேயே இனிப்பு இருக்கும், நீங்கள் சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் நன்னாரி சர்பத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சரியான அளவில் இருக்கும். இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசில், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை, இதையும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, இது கூடவே 2 ஐஸ் கியூப், இது ஆப்ஷனல் தான், கூடவே கொஞ்சமாக ஐஸ் வாட்டர், சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளோட ஆரோக்கியமான குளிர்ச்சியான நன்னாரி சர்பத் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரியே இன்னொரு கிளாஸ் தயார் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட ஆரோக்கியமான குளிர்ச்சியான நன்னாரி சர்பத் ரொம்ப சூப்பராக தயாராயிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.